வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். இன்றைக்கான வீடியோ எல்லாருடைய ஃபேவரட்டான பீஸா ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச கலர்ஃபுல்லான மினி பீஸா தவால எப்படி செய்கிறாங்கிறது தான் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பீஸாக்கான பேஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி வார்ம் வாட்டர் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈஸ்ட் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்றரை கப் மைதாவை ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண மைதாவும் ஈஸ்டும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைமில் தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆலிவ் ஆயில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கையில் நான் எடுத்து மேலே உள்ள சர்ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணி ஒரு வெட் கிளாத்தாட்டி நான் இந்த மாவை மூடி வச்சிடுறேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வெட் கிளாத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மாவு நல்லாவே டபுள் ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு மாற்றிக்கிறேன். ரேண்டா மாவு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு தின்னாக இந்த மாவை நல்லா வளர்த்திக்கிறேன். சின்ன பாத்திரத்தோட ஒரு மூடியை நான் மோல்டராக யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில் மோல்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்து மாவு பிசைஞ்சோம். அதில் எனக்கு 6 பீஸா பேஸ் வந்துருந்துச்சு. இப்போ ஒரு கிளாத்தால் மூடி 10 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணதுனால நம்ம கட் பண்ண சைஸ் டபுள் ஆகும். அதனால நம்ம 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண பேஸை தவாவில் போட்டு 2 சைடுமே நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பீஸா பேஸ் எல்லாம் தவால ஹீட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பீஸா சாஸ் நம்ம பிரெட் மேல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த பீஸா சாஸோட ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மொசரலா சீஸ் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இதுக்கு மேல நம்ம சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆனியன் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கேப்சிகம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதுக்கு மேலே சேர்த்துடலாம். கடைசியாக மேலே கொஞ்சம் மொசரலா சீஸ் சேர்த்துக்கிறேன். பீஸாக்கான டாப்பிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு.
தவா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண பீஸாவை இதுக்கு மேலே வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான சீஸியான மினி பீஸா நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மினி பீஸா ரொம்ப டேஸ்டியாகவும் சீஸியாகவும் வந்திருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.